ஸோ அடுத்து நம்ம ஆப்ஷன் செயின் அனலைசிங் பற்றி பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா ஆப்ஷன் பேண்ட். ஸோ இந்த ஆப்ஷன் பேண்ட் அப்படிங்கிறது என்னென்னு சொல்லிட்டு பார்த்திங்க அப்படின்னா, நம்ம ஈஸியாக ஆப்ஷன் செயின் யூஸ் பண்ணி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டண்ட்டை கண்டுபிடிக்கிறது. ஸோ இப்போது நம்ம பார்க்க போகிறது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா செல்லர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து தான் பார்க்க போகிறோம். அதாவது ஆப்ஷன் செல்லர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ, அதாவது ரைட்டர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், ஆப்ஷன்ஸை யார் பை பண்ணுவான், ஆப்ஷன்ஸை யார் செல் பண்ணுவான். ஸோ ஆப்ஷன்ஸை செல் பண்ணக்கூடியவங்கலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பெரிய பெரிய இன்ஸ்டியூஷன்ஸ், ஸோ இது மாதிரி இருக்கக்கூடியவங்க தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆப்ஷன்ஸ் வந்து அதிகமாக வந்து செல் பண்ணுவாங்க. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா ரீட்டெயில் ட்ரேடர், ஸோ இது மாதிரி இருக்கக்கூடிய சின்ன சின்ன ட்ரேடர்ஸ்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆப்ஷன்ஸை வந்து பை பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் பையிங்க்கும் செல்லிங்க்கும் என்ன டிஃப்ரெண்ட், அந்த ஆப்ஷன்ஸ் பையிங் பண்ணும்போது என்ன நடக்கும், செல்லிங் பண்ணும்போது நமக்கு எங்கே ப்ராஃபிட் வரும் அப்படிங்கிறதெல்லாம் பற்றி நான் ஆல்ரெடி பேசிக்ஸ் ஆஃப் ஸ்டாக் மார்க்கெட் சீரீஸில் நம்மளுடைய யூடியூப் சேனல் ஷேர் டு ஷேர் டெக் அப்படிங்கிற யூடியூப் சேனலில் பிளேலிஸ்ட் இருக்குது. ஸோ அந்த பிளேலிஸ்ட்டில் பேசிக்ஸ் ஆஃப் ஸ்டாக் மார்க்கெட் சீரீஸ்க்குள்ளே போனீங்க அப்படின்னா ஆப்ஷனை பற்றின தெளிவான வீடியோ இருக்கும். ஸோ அந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா போதும், ஸோ ஆப்ஷனை பற்றி பேசிக்கான விஷயங்களை வந்து அதே வீடியோவில் வந்து கற்றுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது எல்லாமே வந்து பார்த்திங்க, அதாவது இந்த ஆப்ஷன் செயின் அனாலிசிஸில் பார்க்க போகிறது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ரைட்டர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து தான் பார்க்க போகிறோம். ஸோ அது ஏன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஓகேங்களா? ஸோ இப்போது நாம் எந்த பாயிண்டில் வந்து அதிகமான கால் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து இருக்கும், எந்த ஸ்ட்ரைக்கில் வந்து அதிகமான கால் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்கும், ஸோ அந்த இதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா மேஜர் ரெசிஸ்டண்ட்டாக வந்து ஆக்ட் ஆகும். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்த புட் ஸ்ட்ரைக்கில் வந்து அதிகமான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ, ஸோ அந்த ஸ்ட்ரைக் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா மேஜர் சப்போர்ட்டாக வந்து நமக்கு வந்து ஆக்ட் ஆகும். ஓகேங்களா? இப்போ நம்ம அதை ஆப்ஷன் செயினில் வந்து அனலைஸ் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போது நம்மளுடைய எக்ஸல் இருக்கக்கூடிய ஆப்ஷன் செயின் ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஸோ இதிலே வந்து உங்களுக்கான டேட்டாஸ் வந்து வந்துடும். ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா நிஃப்டியோட ஆப்ஷன் செயின் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஈஸியாக சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன். ஸோ எந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸில் காலில் வந்து அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா கால் ஸ்ட்ரைக் ப்ரைஸில் எந்த ஸ்ட்ரைக்கில் வந்து அதிகமான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அது வந்து ரெசிஸ்டண்ட் ஆகவும், புட்டில் வந்து எந்த ஸ்ட்ரைடில் வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்கோ, ஸோ அது வந்து பார்த்திங்க அப்படின்னா சப்போர்ட் ஆகவும் செயல்பட அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ நீங்கள் நார்மலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா என்எஸ்சி வெப்சைட்டில் இருக்கக்கூடிய ஆப்ஷன் செயின்லேயே வந்து நீங்கள் ஈஸியாக எந்த சைடு வந்து அதிகமான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படிங்கிறது வந்து என்எஸ்சி வெப்சைட்டில் இருக்கிறதையே வச்சு நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஸோ அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக வேணும் அப்படின்னா நம்மளுடைய எக்ஸலில் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுடைய எக்ஸல்லையே வந்து ஈஸியாக வந்து அந்த டேட்டாஸ் எல்லாம் வந்து ஈஸியாக கிடச்சிரும். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம எக்ஸலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதாவது பில்டப் எந்தெந்த ஸ்ட்ரைக்கில் என்னென்ன பில்டப் நடந்திருக்கு அப்படிங்கிறதையும் வந்து நீங்கள் ஈஸியாகவே வந்து இதில் பார்த்துக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பற்றி பார்த்துட்டு இருக்கோம். ஓகேங்களா? ஸோ இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பற்றி பார்க்கும்போது, ஸோ இப்போது சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் எப்படி கண்டுபிடிக்கலாம் நம்ம ஆப்ஷன் செயினை யூஸ் பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா புட் சைடு ஃபஸ்ட்டு வந்து நம்ம இப்போ சப்போர்ட்டை பார்க்கலாம். ஸோ புட் சைடில் எந்த ஸ்ட்ரைக்கில் அதிகமான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஆப்ஷன் செயின்லேயே உங்களுக்கு நிறையா ஸ்ட்ரைக்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பார் டேட்டாஸ், அதாவது பார் சார்ட் வந்து இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்த சைடு பார் வந்து அதிகமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பார் தான் வந்து நமக்கு அதிகமாக இருக்குது. ஸோ 11,500. ஸோ இப்போ நமக்கு சப்போர்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 11,500 அப்படிங்கிறது நிஃப்டியோட சப்போர்ட், இப்போ வந்து மேஜர் சப்போர்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 11,500. ஸோ அதுக்கு அடுத்ததான் வந்து பார்த்திங்க அப்படின்னா மேஜர் ரெசிஸ்டன்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா நம்ம கால் டேட்டாவில் தான் பார்க்கணும். ஸோ இப்போது கால் டேட்டாவில் பார்த்தோம் அப்படின்னா, ஸோ அதிகமான பார் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஏரியாவில் இருக்குது கால் ஒயில. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த கால் ஒயை பார்த்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து 12,500. ஸோ இப்போது நிஃப்டியோட மேஜர் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டண்ட் வந்து நம்ம பார்த்துட்டோம். ஸோ 12,500 அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா மேஜர் ரெசிஸ்டண்ட் ஆகவும், 11,500 அப்படிங்கிறது மேஜர் சப்போர்ட்டாகவும் இருக்குது. ஸோ நீங்கள் இதை விடவும் ஈஸியாக வேணும் அப்படின்னா நமக்கு சார்ட் இருக்குது. ஸோ இந்த சார்ட்டில் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாகவே இங்கே வந்து போட்டு காமிச்சிருக்கோம். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த சார்ட்டில், ஸோ இந்த சார்ட்டில் வந்து நம்ம ஈஸியாகவே பார்த்துக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா கால்ஸ் ஒயே அப்படிங்கிறது க்ரீன் கலரில் இருக்கும். ஸோ இப்போது இந்த கால்ஸ் ஒயேயில் எந்த பார் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த பார் தான் இருக்குது. ஸோ இந்த பார் வந்து பார்த்திங்க அப்படின்னா 12,500. ஸோ இது வந்து மேஜர் ரெசிஸ்டண்டாக ஆக்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா 11,500 புட்டு வந்து இங்கே பார்த்திங்கன்னா பிளாக் கலரில் இருக்கிறதெல்லாம் புட்டு. ஓகேங்களா? ஸோ இந்த எந்த பிளாக் கலர் வந்து அதிகமான பார் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்க அப்படின்னா, ஸோ இந்த பார் தான் வந்து நமக்கு அதிகமான வேல்யூவில் இருக்குது. அப்போது இது வந்து 11,500. ஸோ இது வந்து மேஜர் சப்போர்ட்டாக வந்து ஆக்ட் ஆகுது. ஓகேங்களா? ஸோ இப்போது நிஃப்டியோட மேஜர் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டண்ட்டை வந்து நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேங்களா? ஸோ 11,500 அப்படிங்கிறது இதனுடைய மேஜர் சப்போர்ட்டாகவும்,
பன்னிரெண்டாயிரத்தி ஐநூறு அப்படிங்கிறது மேஜர் ரெசிஸ்டண்ட்டாகவும் இப்போதைக்கு வந்து நிஃப்டிக்கு இருக்குது, ஓகேங்களா? ஸோ அடுத்து நம்ம ஆப்ஷன் பேண்டில் ஷிஃப்ட்டை பற்றி பார்க்கலாம், ஓகேங்களா? ஸோ இந்த ஆப்ஷன் பேண்டோட ஷிஃப்ட்டு வந்து அப்வேர்டில் நடந்தால் அது வந்து மார்க்கெட்டுக்கு வந்து பாசிட்டிவ், ஓகேங்களா? ஸோ எக்ஸாம்பிளுக்கு இப்போ நிஃப்டியில் பார்த்துருந்தோம், 11,550 அப்படிங்கிறது மேஜர் சப்போர்ட்டாகவும் 12,500 அப்படிங்கிறத வந்து மேஜர் ரெசிஸ்டண்ட் அப்படின்ட்டு நம்ம ஆப்ஷன் செயினை பயன்படுத்தி வந்து நம்ம கண்டுபிடிச்சிருந்தோம், ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, மார்க்கெட்டில் வந்து ட்ரேடாக என்ன ஆகும்னா, இப்போது இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து இப்போ 11,500 இருக்கிற புட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே வந்து 11,600 வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டுருக்கும். ஸோ இப்போது 11,600 இல்லை அதுக்கு பக்கத்து ஸ்ட்ரைக்லேயோ வந்து 11,600 11,700 இது மாதிரி அதனுடைய ஹையஸ்ட் ஸ்ட்ரைக் புட்டில் வந்து ஆட் ஆகிட்டு போயிட்டே இருக்கும். ஸோ இப்படி ஆட் ஆகிட்டு போயிட்டே இருக்கும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கால் சைடும் வந்து நமக்கு கால் வந்து ரெடியூஸ் ஆகிருக்கணும், ரெடியூஸ் ஆகிட்டு அதனுடைய பேண்டை வந்து அடுத்த சைடு வந்து தள்ளி போயிருக்கணும். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து 12,500 மேஜர் ரெசிஸ்டண்ட்டாக நம்ம இப்போது ஆப்ஷன் செயினை வச்சு கண்டுபிடிச்சிருந்தோம், ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த ஆப்ஷன் செயினை வச்சு கண்டுபிடிச்சதை அடுத்து என்ன நடந்திருக்கணும், அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த புட்டு வந்து மேலே மூவ் ஆயிடுச்சு, அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா காலு வந்து மேலே மூவ் ஆயிடுச்சு அப்படின்னா, அதாவது 12,500 12,600 12,700 மேஜர் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து கிரியேட் ஆயிடுச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதை வந்து அப்வர்ட் ஷிஃப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து மார்க்கெட்டுக்கு வந்து பாசிட்டிவ், ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆப்ஷன் பேண்டில் வந்து டவுன்வர்ட் ஷிஃப்ட்டும் வந்து ஏற்படும். ஸோ டவுன்வர்ட் ஷிஃப்ட் அப்படின்னா என்னென்னு சொல்லிட்டு பார்த்திங்க அப்படின்னா இது மார்க்கெட்டுக்கு வந்து நெகட்டிவ் அவுட்லுக், ஓகேங்களா? ஸோ அடுத்து நம்ம டவுன்வர்ட் ஷிஃப்ட்டை பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த டவுன்வர்ட் ஷிஃப்ட் வந்து எப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்க அப்படின்னா, இப்போ நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருந்தோம் 11,500 சப்போர்ட்டாகவும் 12,500 வந்து நிஃப்டிக்கு ரெசிஸ்டண்ட்டாகவும் நம்ம வந்து ஆப்ஷன் செயினை யூஸ் பண்ணி அனலைஸ் பண்ணி வச்சுருக்கோம், ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு சேஞ்ச் இன் ஓஏ பார்க்கும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு 12,500 அப்படிங்கிற கால் வந்து பார்த்திங்க அப்படின்னா முன்னாடி நகர்ந்து 11,400 வந்து அதிகமான கால்ஸ் வந்து ஆட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா புட் சைடு இருக்கக்கூடிய ஸ்ட்ரைக் வந்து பின்னோக்கி வரும், அதாவது 11,500 இருக்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா 11,400 போகும், 11,400 இல்லை 11,300 போகும். ஸோ அப்படி 11,300 வந்து அதிகமான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து ஆட் ஆகிட்டே வரும். ஸோ இப்படி ஆட் ஆகிட்டு டவுன் சைடு வந்து பேண்ட் வந்து ஷிஃப்ட் ஆகும். ஸோ இப்படி ஷிஃப்ட் ஆச்சு அப்படின்னா இது வந்து மார்க்கெட்டுக்கு நெகட்டிவ் அவுட்லுக், ஓகேங்களா? ஸோ இது மாதிரி தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆப்ஷன் செயினில் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து அனலைஸ் பண்ணுவாங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம இந்த இன்னும் டீப்பாக எப்படி நம்ம இந்த ஆப்ஷன் செயின் அனலைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ அடுத்து நம்ம பிசிஆர் ரேஷியோ வச்சுட்டு நம்ம எப்படி ஈஸியாக இந்த ஆப்ஷன் செயின் அனலைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா பிசிஆர் ரேஷியோ வந்து ஓவராலாக கால்குலேட் பண்ணுற வேல்யூ வந்து நமக்கு இங்கே வந்துடும். ஸோ 1.46. ஸோ இந்த 1.46 அப்படிங்கிறத வந்து பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட் புல்லிஷில் இருக்கிறத வந்து இண்டிகேட் பண்ணுது, ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன அனலைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்க அப்படின்னா, ஸோ ஃபியூச்சரில் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஸோ ஃபியூச்சரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா லாங் லிக்விடேஷன், அதாவது லாங் போனவங்க எல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா க்ளோஸ் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து நமக்கு எப்படி வேணால் போகலாம், ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கவனிக்க வேண்டியது பிசிஆர் ரேஷியோ ஸ்ட்ரைக் வைஸ் பார்த்தலாம். ஸோ பிசிஆர் ரேஷியோ வந்து ஸ்ட்ரைக் வைஸ் பார்க்கணும் அப்படின்னா இப்போது கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 11,923. ஸோ இந்த 11,923 அப்படின்னா நம்ம 11,900 வந்து எடுத்துக்கலாம். ஸோ நிஃப்டி 11,900 ஸ்ட்ரைக் வந்து எடுத்துட்டோம். ஸோ ஸ்ட்ரைக்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 1.32 வந்து பிசிஆர் ரேஷியோ இருக்குது. இப்போது இது வந்து பார்த்திங்க அப்படின்னா 11,900 அப்படிங்கிறது வந்து சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகிட்டு இருக்குது, ஓகேங்களா? ஸோ இந்த சைடு வந்து பார்த்திங்க அப்படின்னா புல்ஸ் தான் வந்து அதிகமாக இருக்காங்க, பிஎஸ் வந்து புல்ஸை வந்து பீட் பண்ண முடியல. ஸோ அப்படி இப்போ பிஎஸ் வந்து புல்ஸை பீட் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஸோ இந்த 11,900 வந்து பிரேக் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ அது பாசிபிலிட்டி இருக்கா அப்படிங்கிறத நம்ம எப்படி அனலைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்க அப்படின்னா சேஞ்ச் இன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பார்க்கணும். ஸோ இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா புட் சைட் சேஞ்ச் இன் இன்ட்ரெஸ்ட் கால் சைடு சேஞ்ச் இன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருந்து இருக்கு, ஓகேங்களா? ஸோ இந்த புட் சைடை விட கால் சைடு வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு அதிகமான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட், அதாவது இந்த சைடு தான் வந்து அதிகமான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்குது. அப்போது காலை வந்து அதிகமாக ரைட் பண்ணுறாங்க. ஸோ காலை ரைட் பண்ணால் என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் 11,900 கீழே போகும் அப்படின்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணுறாங்க, ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி நம்ம கால்ஸ் புட் சைடும் பார்க்கணும். ஸோ புட் சைடு வந்து பார்த்திங்க அப்படின்னா புட் சைடும் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ஏட் ஆகுது, பட் கம்பேர்ட் டு கால் வந்து புட் சைடு வந்து கம்மியாக தான் இருக்குது. ஸோ இது ஒரு நெகட்டிவ் ஃபேக்டர், ஓகேங்களா? அப்போது இந்த ஏரியாவில் என்ட்ரு ஆகிறத அவாய்ட் பண்ணிடணும், ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இங்கேருந்து வந்து ரெடியூஸ் ஆகிட்டு இருக்கு. இப்போது இந்த சைடு ஃபுல்லாக ரெடியூஸ் ஆகிடுச்சு அப்படின்னா நமக்கு இந்த பிசிஆர் ரேஷியோ வேல்யூ வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு கம்மியாகிட்டே வரும். இன்கேஸ் புட் சைடு வந்து ரெடியூஸ் ஆகிட்டு மார்க்கெட் வந்து 11,900 இருந்துட்டு இப்போது புட் சைடு வந்து பிசிஆர் ரேஷியோ வந்து 0.05 இது மாதிரி ரேஞ்சுக்கு போயிடுச்சு அப்படின்னா இது வந்து நெகட்டிவாக மாறிடும். ஸோ அப்போ நெகட்டிவாக மாறிச்சு அப்படின்னா நம்ம இங்கே இருந்து என்ட்ரி எடுக்கலாம், ஷார்ட் செல்லிங்க்கு வந்து என்ட்ரி எடுத்துக்கலாம். பட் ஆனால் இந்த ஆப்ஷன் செயினை மட்டுமே வச்சுட்டு வந்து நம்ம
ட்ரேட் பண்ணுறத வந்து அவாய்ட் பண்ணிக்கணும், ஓகேங்களா? ஸோ இந்த ஆப்ஷன் செயினில் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது வந்து ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் வந்து சேஞ்ச் ஆகக்கூடியது, ஓகேங்களா? ஸோ இந்த வந்து நம்ம ஒரு நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜிக்கு வந்து ஒரு ஃபில்டரிங் டூலாக தான் யூஸ் பண்ணிக்கணுமே தவிர, ஸோ இதையவே பேஸ் பண்ணி நம்ம ஸ்ட்ராட்டஜியை வந்து இந்த ஆப்ஷன் செயினை வந்து யூஸ் பண்ணக்கூடாது, ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ஆல்ரெடி ஏதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சுருப்பீங்க, ஓகேங்களா? ஸோ அந்த ஸ்ட்ராட்டஜி கூட இது எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜாக இந்த டூலை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஆப்ஷன் செயின், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபியூச்சர் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அனலைஸ். ஸோ இதெல்லாத்தையும் வச்சுட்டு நம்ம கரெக்டான சிக்னல்ஸை மட்டும் வந்து ஃபில்டர் பண்ணி எடுக்கிறோம். ஸோ அதுக்காக தான் வந்து யூஸ் பண்ணிக்கணுமே தவிர, ஜஸ்ட் இந்த ஆப்ஷன் செயினை மட்டுமே வச்சுட்டோ இல்லை ஃபியூச்சர் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை வச்சு மட்டுமே வச்சுட்டு பிளைண்டாக வந்து ட்ரேட் பண்ணோம் அப்படின்னா எப்போவுமே வந்து அது சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காது. ஸோ நீங்கள் ஆல்ரெடி ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சுருப்பீங்க, ஸோ அந்த ஸ்ட்ராட்டஜியோட எக்ஸ்ட்ரா இந்த டூல்ஸை வந்து நீங்கள் கம்பைன் பண்ணிக்கலாம். ஸோ அந்த டூல்ஸோட எக்ஸ்ட்ரா இதையும் வந்து ஜாயின் பண்ணிவிட்டு, ஸோ உங்களுக்கான ஃபால்ஸ் சிக்னல்ஸை அவாய்ட் பண்ணிவிட்டு நல்ல சிக்னல்ஸை மட்டும் வந்து பார்த்திங்க அப்படின்னா குட் சிக்னல்ஸை மட்டும் வந்து நீங்கள் ஃபில்டர் பண்ணி எடுக்கிறதுக்காக தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஓஏ அனலிஸ்ட்லாம் வந்து உங்களுக்கு யூஸ் ஆகும். டைரெக்டாக வந்து நீங்கள் இதை மட்டுமே வச்சு ட்ரேட் பண்ணிங்க அப்படின்னா வந்து மாட்டிக்குவீங்க. ஸோ இதை மட்டுமே வச்சுட்டு நம்ம ட்ரேட் பண்ணுறதை வந்து அவாய்ட் பண்ணிக்கணும், ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி தான் நீங்கள் நம்ம இப்போ பார்த்த அனலைசிங் மெத்தட் எல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜஸ்ட்டு ஒவ்வொரு டூல் தான். ஸோ இந்த டூலை யூஸ் பண்ணி நம்ம ஜஸ்ட் நாம் எடுக்கக்கூடிய சிக்னல்ஸை வந்து ஃபில்டர் பண்ணிக்கிறோம். ஸோ எல்லா டூல்ஸும் யூஸ் பண்ணி நம்ம ஃபில்டர் பண்ணிவிட்டு நம்ம ஃபால்ஸ் சிக்னல்ஸை அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த ஃபில்டரிங் மெத்தடெலாம் யூஸ் பண்ணுறோம், ஓகேங்களா? ஸோ நம்ம ஆல்ரெடி ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சுருப்பீங்க, ஸோ அந்த ஸ்ட்ராட்டஜியோட ப்ளஸ் இந்த ஃபில்டரிங் டூலெல்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஃபில்டரிங் டூல்லாம் யூஸ் பண்ணிவிட்டு நம்ம ஃபால்ஸ் சிக்னல்ஸை வந்து அவாய்ட் பண்ணிவிட்டு நல்ல சிக்னல்ஸை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அதுக்காக தான் இந்த ஃபில்டரிங் சிக்னல்ஸ் யூஸ் பண்ணணும். டைரெக்டாக வந்து இந்த ஆப்ஷன் செயினே வச்சு ட்ரேட் பண்ணணும் அப்படின்னா ஸோ அதை வந்து மேக்ஸிமம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து அமையாது, ஓகேங்களா? ஸோ அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம இந்த பிசிஆர் ரேஷியோவை நம்ம சார்ட் வைஸும் பார்த்துக்கலாம். இந்த சார்ட்லேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு பிசிஆர் ரேஷியோ இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 11950 0.47 இருக்குது, 11900 1.32 இருக்குது. ஸோ இந்த 1.32 அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போதைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா சப்போர்ட்டாக இருக்குது. இன்கேஸ் இங்கே வந்து பிசிஆர் ரேஷியோ கம்மியாச்சு அப்படின்னா இதுவும் வந்து நமக்கு ரெசிஸ்டண்ட்டாக சேஞ்ச் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி அதிகமாக இருக்குது. ஸோ இந்த 11950 பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் லெவல் வந்து பார்த்திங்க அப்படின்னா 12000. ஸோ இப்போதைக்கு மார்க்கெட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 11900 டு 11950. ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். அதாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா 11950 0.5, அதாவது பிசிஆர் ரேஷியோ வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ அதனுடைய நெகட்டிவ் வந்து ரொம்ப அதிகம், அதாவது பேரிஷ் சைடு வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. அதே மாதிரி 11900 வந்து பார்த்திங்க அப்படின்னா 1.32. ஸோ கால் சைடு வந்து அதாவது புல்ஸ் வந்து அதிகமாக இருக்காங்க. ஸோ டோட்டலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த 11900 கீழே போகிறதுக்கு அதாவது புல்ஸ் வந்து விட மாட்டாங்க, 11950 மேலே போகிறதுக்கு வந்து பிஎஸ் வந்து பிளாக் பண்ணுவாங்க. ஸோ அதனால் மார்க்கெட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 11900 டு 11950, ஸோ இந்த ரேஞ்சில் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டி வந்து நிறையா இருக்குது. இன்கேஸ் இந்த லெவல்ஸை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா ஸோ அடுத்தடுத்த லெவலுக்கு போகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ அப்போ எந்தெந்த ஸ்ட்ரைக்கு என்னென்ன பிசிஆர் ரேஷியோ இருக்கோ ஸோ அதை பேஸ் பண்ணிவிட்டு அடுத்தது அதனுடைய ரேஞ்ச் வந்து நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஆப்ஷன் செயின்ஸை வந்து அனலைஸ் பண்ணணும், ஓகேங்களா?